டிசம்பர் ராசி அல்லது டிசம்பர் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பொது பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அவரோட அப்புறம் புதனும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் என்பதாலே மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் ஸோ இந்த மாதம் உங்களை அறியாத உற்சாகம் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் உங்களை எக்ஸ்போஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள் ஒரு போராட்டகரான நிலைமை மாறும் அதுக்கான ஒரு வலிமையும் அந்தஸ்தையும் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு குறிப்பாக இந்த மாதம் அடுத்தவங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லைனா மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இல்லை இந்த மாதம் ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நல்ல வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது லாவிஷா செலவு பண்ணுவீங்க அதுக்கான சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு வரும் குறிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் நிறைய இருக்குது நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் மட்டுமல்ல பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதம் உங்களை அறியாமல் நிறைய யூஸ் பண்ணுவீங்க அதற்கான ஒரு சந்தர்ப்பங்களெல்லாம் கைகூடி வரும் அதோட உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது மட்டுமல்ல வீடு மாற்றம் இடமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கோல் போடுவீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும் உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட நெருங்கிய உறவினர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக உங்களை பற்றிய ஒரு ஃபேக் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் அது இந்த மாதம் கிளியர் ஆகிரும் குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆறா ஆகாத ஒரு சிலருக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது உங்களுடைய புதிய உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயம் நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுவீங்க இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ரொம்ப இந்த மாதம் அதிகமாக எடுத்துக்கிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் அதோட நல்லா தூங்குனமா தூங்கலையாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் தூக்கத்திலேருந்து அடிக்கடி நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருவீங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் இது மாதிரி துறைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வருமானம் நார்மலாக இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார் ஸோ அம்மாவால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சூரியன் செவ்வாய் நாளில் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் யார்ட்டையும் பெரிய டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம் அது மட்டும் இல்லை நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஓரளவுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் சூரியன் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நாளாக கட்டணம் கட்ட முடியல அல்லது வீடு வாங்க முடியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது கட்டின ரெடிபில்டு கவர்ஸ் கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஸ்கூல் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி இது சம்மந்தப்பட்ட இடங்களில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட ஐந்தாம் அதிபதியாக புதன் அவரோட சுக்கரன் முதலே சொட்டேன் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலமாக இருந்துகிட்ருக்கு குழந்தை வாகியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க டிவி வாட்சிங் இதில் எல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இதில்லாம் ரொம்ப டிவி இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்துவீங்க இந்த மாதம் அதே சமயத்தில் சுக்ரன் புதன் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமாக இருக்கும் மந்திர உச்சாரணம் அதிகமாக பண்ணுவீங்க எது நல்லது எது கெட்டதுங்கக்கூடிய பகுத்தெறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் பாவ புண்ணியத்தை பற்றி நிறைய யோசிப்பீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க ம மத சம்பந்தமான ஆராய்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆ ஈடுபாடுகள் வந்துடும் காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு லவ் மேரேஜ் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது வருமானம் நார்மலாக இருக்குது பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுலேருந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது அதோட இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் உழைக்காமையே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்ரனே அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க வேலையில் ஒரு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் பார்க்குற வேலையை திருப்திகரமாக பாருங்கள் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதம் அடிக்கடி நீங்கள் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க தாய்மாமன் இருந்தால் அவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்கும் குறிப்பாக நோய் இருந்தால் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் கிடைக்காது கொஞ்சம் லாங்காக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதில் இப்போதைக்கு நல்ல ரிசல்ட் வர வேண்டாம் வந்தால் அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இல்லை அதனால் கொஞ்சம் இருங்க ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறாருந்தாலும் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் குறிப்பாக லாங் க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் அதுலேருந்து இருந்து நீங்கள் ரெக்கவரி ஆயிடுவீங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமாக இல்லை நார்மலாக இருந்துகிட்ருக்குது இன்டைரக்ட் இனிமேல் யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி எரிஞ்சிருவீங்க அதில் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றங்கள் அது இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை நல்ல ஒரு சாப்பாடு போக்குவரத்து இது மட்டும் இந்த மாதம் நல்லா இருந்துட்டுருக்குது குறிப்பாக பெட் அனிமல்ஸ் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் எதுவும் வளர்க்கறதாக இருந்தால் அது இந்த மாதம் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது ஒரு நாள் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பார்டோரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்து வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் டிலே தான் வரும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சால் கூட பயப்படுற மாதிரி ஒன்றும் இந்த மாதம் இல்லை இருந்தால் கூட உங்களுடைய சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருந்துக்கிட்டு இருக்கும் லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இந்த மா இந்த மாதம் ஏற்பட்டு மறுபடியும் அந்த ஜேர்னி தொடரும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும் உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு பதினொன்றில் இருக்கார் எட்டு அப்படின்னாலே எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த மாதம் எட்டாம் அதிபதி குரு பத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே வரா வராத படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு தவண முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக மனைவியின் மூலமாக தன வரவு அல்லது கணவன் மூலமாக தன வரவு அன்எக்ஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு இந்த மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பென்ஷன் பிஎஃப் ரொம்ப நாளாக வரல அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வரலன்னா இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும் குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு அவரும் வக்ரகதியில் இருந்துகிட்ருக்கிறாரு ஒரு பக்கம் அப்பாவால் நன்மை இன்னொரு பக்கம் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலம் இருக்குது சனி இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருந்துட்டுருக்குது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனம் மகான்களுடைய தரிசனம் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கலாம் சித்தர்கள் தரிசனம் ஜீவ சமாதி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அறியாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதையுமே இந்த மாதம் முன்னோசனையாக செயல்படுவீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்துக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்ராடு பாசிபிலிட்டிஸ் மெயினாக இருந்துட்டுருக்கு நீங்கள் பாஸ்போர்ட் எதுவும் வீசாக எதுவும் அப்ளை பண்ணினீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இந்த மாதம் நிவர்த்தி ஆகிரும் குறிப்பாக நீங்கள் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் அது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் எல்லாத்துக்கும் மேலே ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கனால நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களில் இந்த மாதம் அதிகமான ஒரு ஈடுபாடை காமிப்பீங்க நல்ல ஒரு தெய்வீகமான கனவுகள் அதனால் அந்த கனவுகள் அர்ப்பணங்கள் யோகா தியானம் மெடிடேஷன் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் ஸ்கூல் காலேஜ் ஆறு யூனிவர்சிட்டி இதிலெல்லாம் நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் உடைய பன்னெண்டாம் அதிபதி செவ்வா நாளில் இருந்துகிட்ருக்கிறாரு எதிலையாவது நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ப்ராப்பர்டீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு டாக்குமெண்ட்டில் நாளாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சால்வ் ஆகுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருந்துகிட்ருக்குது வேலையில் பெர்மனண்ட்டாக ஆகணும்னு இப்போதைக்கு நினைக்காதீங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது வேலை கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறதுல கொஞ்சம் பொறுமை வேணும் கிடைக்கிற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க பின்னாடி வேலை கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதனால் தெய்வம் இருந்தால் கூட நீங்கள் தெய்வான அனுகுலத்தை கூட்டுங்க புதன்கிழமை மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய ஏழாம் மடத்தில் கேது விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலே ஆஞ்சநேயருடைய வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடு பண்ணும்போது ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்